பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது வழங்கப்படும் என்று அன்று செய்தியில் அறிவித்தார்கள். அதற்கு பிற பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காலம் தாமதமாகிட்டே இருக்குது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாருக்கும் பத்மபூஷண விருது டெல்லியில் வழங்கினாங்க. அந்த வழங்க போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வழங்கவில்லை. இது என்ன ஒரு விஷயம்னா, கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி அங்கங்கன்னு மாறிட்டனாக்கல அவருக்கு அந்த விருதுகள் வழங்கவில்லை என்று தான் நம்மளோட கருத்துக்கள் வெளிவருகிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் அந்த விருது வழங்கினாலும் சரி வழங்காட்டலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டி தொட்டியெல்லாம் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் தர்மத்தின் புண்ணியவான், மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். அதனால் நீங்கள் விருது கொடுத்து அவார்டு கொடுத்து தான் அவருக்கு சிலை அங்கிட்டு வைக்கணும்னா அவசியமே கிடையாது. எங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் கிடைச்சிடார். கோயம்பேடில் பார்த்தீங்கன்னா அவர் கோயிலுக்கு தினமும் மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போகிறாங்க. சாப்பாடு, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த அவார்டு கொடுத்து தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெருமிதை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கேப்டன் ரசிகர்களோ தொண்டர்களோ எல்லாருக்குமே தெரியும், இன்று கேப்டன் மறந்துவிட்டார் என்று நீங்கள் நினைத்து விடார்கள். கேப்டனுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க. பல கோடி பேர்கிட்ட கிராமப்புறத்திலையும் சரி சிட்டியிலும் இருக்கிறாங்க. அதனால் அந்த விருது நீங்கள் கொடுத்தா தான் எங்களுக்கு பெருமிதம். அந்த பத்மபூஷண விருது எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எல்லா ரசிகர்களோட கருத்தும் அதுதான். நீங்கள் யோசித்து சிந்தித்து கொடுக்கறதுக்குள்ளே எங்களுக்கு அந்த அவார்டே தேவையில்லை, வேறு யாருக்காக கொடுத்துட்டு போங்க. கேப்டன் விஜயகாந்த் அந்த நல்ல மனிதனுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த அவார்டை கொடுத்துருந்தீங்கன்னா மிக பெருமிதமாக இருக்கும். ஆனால் இருந்த பிறகு அந்த அவார்டு வழங்கப்படும்னு சொல்லி ஒரு நீசை பேக் இதை பண்ணி விட்டுட்டு திரும்ப இப்போ வழங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன செய்கிறது, ஒரு அரசியலில் கலந்த ஒரு கலவையாக உள்ள ஒரு சாக்கடை போல தான் நீங்கள் அந்த அறிக்கைகள் அறிவிடுது. பத்மபூஷண விருது கேப்டன் விஜயகாந்துக்கு தேவையில்லை. எங்களை மாதிரி ரசிகர்கள் போதும், அவர் மனசில் நீங்கா இடம் பிடிப்பார். எத்தனை ஆண்டுகளும் அழியாத எங்கள் தர்ம புண்ணியவான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் விருது கொடுக்கறோம் என்று அவசியம் இல்லை என்று தொண்டர்களும் ரசிகர்களும் குமரல். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த விருது வழங்காதது பெரிய ஒரு சந்தோஷம் என்று ரசிகர்கள் குமரலாக சந்தோஷப்படுகிறார்.